ஹலோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேட்டூர் தான் வந்துருக்கோம். மேட்டூர் டேம் பார்க்க தான் வந்துருக்கோம். வந்தால் இப்போ பார்த்தீங்கன்னா ரோட்டில் ரயில்வே ட்ராக் மாதிரிலாம் போட்டுருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. ஏதாவது வண்டி மாதிரி, சின்ன வண்டி மாதிரி தள்ளி கொண்டு போகிறதுக்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேட்டூர் வந்துட்டோம். இதான் மேட்டூர், டேமு ஃப்ரெண்டில் இருக்குது. ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப பெருசுனா ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து மேட்டூர் டேம் உள்ளே போய் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 5 ரூபா டிக்கெட் எடுக்கணும். ஒரு ஆளுக்கு 5 ரூபா தான், ரொம்ப கம்மி தான். டேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. டேமு ஃப்ரெண்டில் வந்து ரொம்ப இடம் இருக்குது. டேம்லேருந்து இங்கே வரைக்கும் பெருசாக இடம் போட்டுருக்காங்க. நம்ம வேறு நிறைய டேம் பார்த்துருக்கோம், ஃப்ரெண்டில் அந்த மாதிரி இடம் இருக்காது. ஆனால் இங்கே வந்து இங்கே என்னென்னா டிக்கெட் செக் பண்ணுறாங்க. சும்மா டிக்கெட்டை வாங்கி கிழிச்சு போடுறாங்க. எத்தனை டிக்கெட்னு பார்த்துட்டு ஆளையும் ஆள் பண்ணி ஆள் எண்ணி உள்ளே விடுறாங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் டிக்கெட்டு, ஒரு ஆளுக்கு 5 ரூபா. சும்மா அந்த பார்க்கு பார்க்குறது தான். ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா பார்க்கு பெருசாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது பாலம் மாதிரி போட்டுட்றாங்க. சில டேம்லலாம் ஒரு இது இருக்கும், ஒரு இதுன்னு மதகா ஏதோ சொல்லுவாங்களே, தண்ணி திறந்து விட வேண்டிய இடம், அது ஒன்று இருக்கும் ரெண்டு இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒன்று இருக்குது, இதில் ஒன்று இருக்குது, ஒன்று ரெண்டு. நம்ம வர வழியிலே ஒரு ரெண்டு அணத்துக்கு மேலே ரெண்டு அணம் இருந்தது, அந்த சைடு இருந்துச்சு. பெரிய டேமு, ரொம்ப பெரிய டேம் பார்த்தீங்கன்னா. டேமு ஃப்ரெண்டில் பார்க் மாதிரி பெருசாக இடம் இருக்குன்னு நினைக்கிறேன், போய் பார்த்தா தான் தெரியும். இப்போலாம் இங்கே பார்த்தீங்கன்னா மீன்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஆள் வந்து இதுலேருந்து மீன்லாம் பிடிச்சிருக்காங்க. வெளியில் ஹோட்டலு இதெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கேருந்து பிடிச்ச மீனை ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு கொடுக்குறாங்க. டேம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. தண்ணியுமே அங்கே வந்து இந்த டேமுலேருந்து போகிற தண்ணி தான் நீங்கள் நம்ம போன வீடியோவில் வழியில் ரொம்ப பார்த்துருப்போம், அவ்வளோ தண்ணி. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம டேம் உள்ளே வந்துவிட்டோம். தெரியுதான் தெரியல, மேட்டூர் அணைன்னு எழுதியிருக்காங்க. கேமராவில் கரெக்டாக தெரியுமா எப்படின்னு தெரியல. ஆனால் இங்கேருந்து பார்த்தா நமக்கு தெரியுது, ரெண்டு யானை இதில் ஃபுல்லாகவே பார்க்கு தான் பண்ணுது. இங்கேருந்து அங்கே வரைக்கும் பார்க்கு தான். பார்க்கில் வீடியோ பண்ணதுக்கே என்ன ரொம்ப லேட்டாக இரும்புல இருக்குது. பார்ப்போம் பார்க்கை மொத்தம் இப்படி காட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃப்ரெண்டில் பெருசாக பார்க் கட்டி வச்சுருக்காங்க, பெரிய பார்க்கு. லோக்கல் ஆள்லாம் வெளியிலேருந்து சாப்பாடு இதெல்லாம் வாங்கிட்டு அப்படி உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்து சாப்பிடுவாங்க போல். நம்ம வரும்போதே நம்ம முன்னாடி வந்து ரெண்டு பேர் சாப்பாடெலாம் வாங்கிட்டு தான் உள்ளே போனாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டேமுக்கு டீட்டெயில்ஸ் இதெல்லாம் போட்டுருக்காங்க, எவ்வளோ ஹைட்டு இதெல்லாம், என்ன ஹைட்டு எவ்வளோலேருந்து அதெல்லாம் போட்டிருக்காங்க. டேமுக்கு மேலே எப்படி யாரை பார்க்குறதும் புரியலை, பார்க்கலாம் யார்கிட்டயே கேட்டு பார்க்கலாம் எப்படின்னு. பார்க்கு தான் பெருசாக கட்டிடுங்க. சும்மா ஃபேமிலியாக அப்படி வர ஆளுக்கெல்லாம் கொள்ளலாம். இப்போ மேலே விட மாட்டாங்களாண்ணா? மேலே விட மாட்டாங்களா? எப்போவுமே விட மாட்டாங்களா? இல்லை இல்லைங்களா, அது ஐயா மட்டும்தான். ஐயா மட்டும்தான். ஓகே, ஒரு காலமே விட்டா கிடையாதா? என்ன தெரிஞ்சாலும் இருந்தாலும் நல்லா எதுனால நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆள்கிட்ட கேட்டோம், அவர் எப்போவுமே மேலே விட மாட்டாங்க, அதிகாரி மட்டும்தான் மேலே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேலே விடவே மாட்டாங்க அப்படின்னாங்க.
டேம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கிட்ட மேட்டூர் அணை எழுதியிருக்கிறது கண்டிப்பாக தெரியும். டேம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கருங்கல் மாதிரி அதை அப்படி வச்சு சரித்து அப்படி கட்டிருக்காங்க. ரொம்ப பெருசு, ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது டேம் பார்த்தீங்கன்னா. நான் பார்த்ததில் இது வரைக்கும் இதுதான் பெரிய டேம்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி கேரளாவில் ஒரு டேம் பார்த்தேன், ஆனால் இந்தளவு ஃபுல்லாக இருந்து பார்க்கல. நம்ம ரன்னிங்லேயே பார்த்துட்டு போனது தான். அதுவும் ஏதோ இந்தியா செகண்ட் டேமாக இருந்தால் அதுவும் பெருசாக இருந்துச்சு. அது இடம் கொடுத்தோன்னு நினைக்கிறேன் நான். இருக்குது இது பார்த்திங்கன்னா, இதுவும் ஒரு தண்ணி அந்த இது திறந்து விடக்கூடிய இடம் மதகா ஏதோ சொல்லுவாங்களே, அவ்வளோங்க தெரியல. இதுவும் தண்ணி திறந்து விடக்கூடிய இடம் தான். டேம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டும் இருக்குது. இங்கே மேலே மேலேருந்து வியூ பார்த்தா தான் ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்கலாம் மேலே வியூ எப்படியாது, இங்கேருந்து பார்க்க முடியுமான்னு பார்ப்போம். நம்ம தண்ணி திறந்து விட்ற இடத்துல பார்க்கலாம் தண்ணி. ஆனால் படி மேலே போகிறதுக்கு நிறைய இடத்துல படி வச்சுருக்காங்க. ஒரு இடம் ஒரு இடத்துல இல்லை, ஏகப்பட்ட இடத்துல படி கிராஸில் அப்படி கட்டி விட்ருக்காங்க. நான் இங்கே இருக்குது, நடுவில் இருக்குது, நிறைய இடத்துல இருக்குது. இதில் போய் பார்க்கலாம் தண்ணி எப்படி பாயுது அப்படின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலான வச்சுருக்காங்க. இங்கேயே தண்ணி திறந்தோட இதே நாலு மதகு இருக்குது. இதுக்கு அடுத்ததும் கொஞ்சம் இருக்குது. இது ஒரு இடம், இது தாண்டி அந்த சைடு ஒன்று இருக்குது, அங்கே போயும் பார்க்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வருது, ஆனால் நிறைய நாள் இருக்கனால இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஒரு திறந்தோடைய இடம் இருக்குது. நம்ம இப்போ அங்கேயும் போய் பார்க்கலாம் அந்த சைடும். இடம் ஃபுல்லாகவே பார்க் மாதிரி, ஃப்ரெண்டு வந்து அழகாக உங்களுக்கு பார்க் மாதிரி ரெடி பண்ணிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு இடம், இங்கேருந்து ஒரு இரும்பு பாலம் மாதிரி போட்டு விட்ருக்காங்க. பாலம் ஸ்பான்சர் வந்து அந்த இது சேலத்துலேயே ஒரு இது இருக்குது இரும்பு, அவங்க தான் ஸ்பான்சர் மாதிரி போட்டு விட்ருக்காங்க. ஏதோ சொல்லுவாங்களே பெல்லா, அந்த பெல் கம்பெனி தான், பெல்லா ஏதோ ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி தான் இந்த பாலம் ஸ்பான்சர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதே பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். நம்ம தண்ணி ஃபுல்லாக திறந்து விட்டால் இது ரொம்ப நிரம்பி போகும்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் கூட திறந்து விட்ருக்காங்க. ஃபுல்லாக திறந்து விடும்போது தண்ணி நிறைய போகிற சான்ஸ் இருக்குது. இது ஒன்று இருக்குது, இதுக்கு அடுத்ததும் ஒன்று இருக்குது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஆனால் பார்க்கு தான் பெருசு, இடம் பெருசு. நம்ம நடந்து நடந்து கால் தான் வலிக்குது. ரொம்ப பெருசாக கட்டி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தண்ணி பாஞ்சு வர இடமா இருக்குது, ஆனால் தண்ணியெல்லாம் பாயலை. இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தோம், அப்போ மேலே ஒரு இடம் இருக்குது, அங்கே நிறைய பேர் நிற்கிறாங்க. அங்கேருந்து பார்த்தா மேலே மொத்தம் தெரிஞ்சுடலாம். இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே போகிறதுக்கு கொஞ்சம் மேலே வர போகணும்னு சொன்னாங்க. அதான் இங்கே சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு. சாப்பிட்ட இடத்துல ஃபோட்டோ மட்டும்தான் எடுத்தோம், அதான் ஆட் பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா இப்போ மேலே வந்துட்டோம். நம்ம அந்த வழியாக ஏற முடியாது, பட் இங்கேயோடய ஒரு என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. அங்கேயோடய சுற்றி பைக்கில் தான் வரணும், நடந்தெல்லாம் வர முடியாது, ரொம்ப தூரம். நம்ம அப்படியே பைக் எடுத்துகிட்டு கரங்கி வந்தோன்னா இங்கே வந்துடலாம். இங்கே தனியாக அடுத்த டிக்கெட் எடுக்கணும். அங்கே எடுத்த டிக்கெட்டு அந்த பார்க்குக்கு மட்டும்தான். இது பார்த்திங்கன்னா தெரியும் கடல் போல் இருக்குது. இது ரொம்ப கண்ணு கேட்ட தூரம் வரைக்கும் நமக்கு அந்த இது மேட்டூர் டேம் தெரியாதான் செய்யுது. தண்ணி அவ்வளோ இருக்குது, போட்டெல்லாம் அவ்வளோ இருக்குது. பார்த்திங்கன்னா இது செய்யும்போது மன கட்டும்போது உள்ள இது கல்லுன்னு நினைக்கிறேன். ஏதோ எழுதியிருக்காங்க, பார்க்கலாம் என்ன எழுதியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா காவேரி மேட்டூர் ப்ராஜெக்ட் 1925 20 ஜூலையில் கட்டி, 1925னால் இந்தியா சுதந்திர டேம் முன்னாடியே கட்டிட்டாங்க. இந்தியா சுதந்திர அடைஞ்ச பெரிய எந்த டேமு கட்டினாங்க, எல்லா பெரிய டேம் அதுக்கு முன்னாடியே கட்டிட்டாங்களே. இது பார்த்தீங்கன்னா 1925 கட்டியிருக்காங்க. இது நம்ம அங்கே ஃபஸ்ட்டு
கீழேருந்து பார்த்தோம்ல அந்த மதகு தான், தண்ணி திறந்து விட முடியும் அந்த இடம் தான் இது. இது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பெருசு, இதில் ஸ்பீடாக தண்ணி ஆனால் லைட்டாக தான் கொஞ்சம் தான் திறந்து விட்ருக்காங்க போல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஒரு மேலே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தா தண்ணி மொத்தம் அழகாக தெரியும் அப்படின்னாங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அந்த வியூ பாயிண்ட்டு தான் போயிட்டுருக்கோம், இங்கே இருந்து பார்த்தா அங்கே தெரியுது அந்த சைடு. இது வியூ பாயிண்ட்லேருந்து ஏறி பார்த்தா மேலேருந்து இந்த ஹைட்டு உங்களுக்கு ஆனால் தெரியுது பார்த்தீங்களா, ஒரு ப்ளூ கலர் ரைட் சைடில் ஒரு ப்ளூ கலர் பில்டிங் தெரியுது, அந்த பில்டிங்கில் மேலே போகலாமா என்ன தெரியுதுல்ல, இன்னும் ஒரு ப்ளூ கலர் பில்டிங் தெரியல, இந்த பில்டிங்கில் மேலே போய் பார்க்கலாம் வியூ பார்த்தா அழகாக இருக்கும் அப்படின்னாங்க. அதான் இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம், மேலே ஏறி பார்க்கலாம். அஞ்சு மாடியே ஏதோ மாடி இருக்குது, அதுக்கு மேலே போகணும். மேலே போனால் மேட்டூர் மொத்த வியூவும் நல்லாயிருக்கும். ஆனால் மழை வேறு கருத்துட்டு இருக்குது, மழை வந்துடக்கூடாது, வீட்டுக்கு வேறு போகணும் நைட்டுக்குள்ளே. இது பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம சைட்லேருந்து இப்போ பார்க்குறோம், இது ரெண்டில் அப்படியே ஆண்டுச்சு மொத்த தண்ணி நிறைய இருக்குது, ஆனால் லைட்டாக தான் திறந்து விட்ருக்காங்க தண்ணி. தண்ணி பார்த்திங்கன்னா அந்த அத்தம் திறந்து விட்றாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்த அத்தத்துலேருந்து தான் நிறைய தண்ணி போச்சு, இந்த சைட்லேருந்து கொஞ்சம் கம்மியான தண்ணி தான் போயிட்டுருக்கு, அந்த அத்தத்தில் கொஞ்சம் நிறைய தண்ணி போச்சு. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம், இதுதான் என்ட்ரன்ஸு. எடுக்கணுமா தனியா? தனியா எடுக்கணுமா? பார்த்தீங்கன்னா மேட்டூர் கட்டும்போது உள்ள அந்த போட்டோ இதெல்லாம் வச்சுருக்காங்க, எப்படி கட்டினாங்க அதில் ஃபோட்டோலாம் நிறைய எடுத்து வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லிஃப்ட் ஒர்க் ஆகல, லிஃப்ட் ஒர்க் ஆகுதுனால டிக்கெட் எடுக்க வேண்டாம், லிஃப்ட் ஒர்க் ஆச்சுன்னா டிக்கெட் எடுக்கணுமா. லிஃப்ட் ஒர்க் ஆகுனாலும் இங்கே டிக்கெட் இல்லை, அந்த ஃப்ரெண்டில் எடுத்த என்ட்ரன்ஸ் 10 ரூபா டிக்கெட்டே போதும் அப்படின்னாரு. ஆனால் உள்ள கேமரா எடுக்கக்கூடாது, எல்லா இடத்துலையும் கேமரா எடுக்கக்கூடாதுன்றாங்க. இங்கே வந்து நம்ம கோபுரம் வச்சுருந்தனால பிரச்சனை இல்லை, சின்னதாக இருக்குது, பாக்கெட்டில் வச்சு உள்ளே கொண்டு வந்துடும். பார்த்திங்கன்னா அஞ்சு மாடி ஏதோ சொன்னாங்க, சின்ன ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி கட்டியிருக்காங்க லிஃப்ட்டு, அதை நம்ம சுற்றி லிஃப்ட்டை சுற்றி தான் லிஃப்ட் உள்ள அந்த இடத்த தான் சுற்றி சுற்றி ஏறிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வியூ நல்லா அழகாக தெரியுது பாருங்கள், இங்கேருந்து இங்கேயே சின்ன சின்ன அந்த சைடே சின்ன சின்ன போட்லாம் நிறைய போட்டிருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வியூ பாயிண்ட், ஆனால் சின்ன போட்டு இங்கேருந்து கண்ணு கட்டின தூரம் வரையும் தண்ணியாக தான் இருக்குது. மேட்டூர் டேமு பெரிய டேமு, தண்ணி நிறைய இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உள்ள அந்த ஊரெல்லாம் இருக்குல்ல, நம்ம கிராமம் அதெல்லாம் இருக்கக்கூடிய வியூ. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கிராமங்கள்லாம் அந்த சைடு இருக்குது, நல்லா ஹைட்டில் அழகாக கட்டி வச்சுருக்காங்க, ரொம்ப ஹைட்டில் இருக்குது, நல்லா ஹைட்டில் தான் இருக்குது, அது சுற்றி சுற்றி அப்படியே வேறு வேறு மாதிரி இருக்குது. இங்கே இருந்தால் பார்க்கணும் போல், என்ன சொன்னால் மேலே விட மாட்டாங்க அப்படிங்கிறான், மேலே அடைச்சி வச்சுருக்கு போல். இதுக்கு மேலே ஒரு வியூ மாதிரி இருக்குது, அங்கே நம்ம போய் நின்று பார்க்க முடியாது போல், அதை அடைச்சி வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இதான் அந்த மேட்டூர் ஃப்ரெண்டில் உள்ள கிராமம், ரெண்டு மலை அவங்களுக்கு கரெக்டாக இந்த சைடு மலை, இது ஒரு மலையா, இதையும் ஆப்போசிட்டில் உள்ள மலையும் இது ஒரு மலை மாதிரி, அந்த சைடு ஒரு மலை, ரெண்டு மலையை கனெக்ட் பண்ணி பேக்கில் உள்ள அவ்வளோ முன்னாடி இதுக்குள்ளே கிராமம்லாம் இருந்துச்சு, மேட்டூர் டேம் கட்டுறதுக்காக கிராமத்தெலாம் எடுத்து மாற்றலாம் அப்படிலாம் சொல்லி போட்டிருந்தாங்க. நான் ஒழுங்காக பாருங்கள், உள்ள ஏதோ கோயில் சிவங்கோயிலெலாம் இருக்குது அப்படின்னாங்க. மேட்டூர் டேம் தண்ணி வெட்டினா நியூஸில் போடுவாங்க, நந்தி தெரியுது கோபுரம் தெரியுது அப்படின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள போட்டெலாம் கிடக்கு, 1, 2, 3, 4, 5, 3, 4 போட்டெல்லாம் கிடக்குது, போட்டு இதெல்லாம் நிறைய இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் மொத்தத்துலேயே தண்ணி தான், போட்டிங் போனால் நல்லா தான் இருக்கும். ஆனால் இங்கே ஒரு சின்ன போட்டு கிடக்கு, அந்த சைடு பெரிய போட்டெலாம் நிறைய கிடக்கு. ஏதாவது செக் பண்ண எதா போவாங்களா இருக்கும், அதுக்கு வேண்டி போட்டு போட்டிருக்காங்களா என்ன எப்படின்னு தெரியல. டேம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு, தண்ணியும் நிறைய இருக்குது, இதை பெருசாக விவசாயம் பண்ணாமல் போல. சேலம் இந்த சைடு மொத்தம் இந்த டேமை நம்பி தான் இருக்குது போல், காவேரி காவேரி தண்ணி மொத்தம் தலைக்காவேரியாக ஏதோ சொல்லுவாங்களே, இந்த தலைக்காவேரி மொத்த தண்ணி காவேரி தண்ணி வந்து டேமில் தான் வந்து நிற்கிது. டேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு, கீழே அந்த பார்க்கே ரொம்ப பெருசாக வச்சுருக்காங்க, பார்க் நமக்கு அதான் வந்து வேஸ்ட்டு. நீங்கள் உங்களுக்கு பார்க்கலாம்
நீங்கள் வரீங்க, உங்களுக்கு பார்க்கெல்லாம் பார்க்கண்டா வேஸ்ட்டுனா நீங்கள் டைரெக்டாக இங்கே வந்துடுங்க. அந்த இது கீழே போய் அதை பார்க்கறதோட டைரெக்டாக இங்கே வந்தீங்கன்னா மேலேருந்து வியூவெல்லாம் பார்க்கலாம். ஆனால் அங்கே போனால் அணையை பார்க்கலாம். இங்கே மேலே வந்தீங்கன்னா வியூ பாயிண்ட் பார்த்துட்டு போயிடலாம். நிறைய பேர் இங்கேயும் வந்து பார்க்குறாங்க, அங்கே பார்த்துட்டு அடுத்து இங்கே வராங்க. அங்கே வந்து ஃபுல்லாக பார்க்கு, சும்மா உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணும், கொஞ்சம் நேரம் இருக்கணும், சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் விளையாடணும் அப்படின்னா நீங்கள் கீழே போகலாம். கீழே போய்ட்டு வந்து பார்க்கில் போய் இது பண்ணிட்டு இது பண்ணலாம். ஏன்னா இதான் டேம் வியூ பாயிண்ட், இங்கே வந்து பார்த்தா நல்லா தான் இருக்குது வியூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன், எண்ட் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. We'll be right back.